அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த பைக் வாங்கி கொடுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும், ஓட்டிங் கற்றுக்கலாம். அண்ட் கேர்ள்ஸுக்கு ரைடர் கேர்ள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பைக் செம்மையாக செட் ஆகும். ஸோ அதனால் அந்த பைக் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா, நம்பி வாங்கி கொடுக்கலாம். நான் என்ன ட்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா, நான் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து நீட்டாக செட் ஆகும். ஒரு ரைட் போகிறதுக்கோ இல்லை சரி ஒரு பழகிறதுக்கோ இருக்கிறதும் சூப்பராக இருக்கும். ஹலோ கைஸ், நான் தான் நவீன், நீங்கள் பார்த்துக்கலாம் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படிங்கிற அந்த பைக்கை பற்றி தான் பேச போகிறோம். என்ன காரணம், என்னடா அவன் தனியாக டப் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காதிங்க. விஷயம் என்னாச்சு அப்படின்னா, வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், கோப்ரோ அடாப்டர் வந்து எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை, ரெக்கார்டிங்ஸ் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு டெமோ காட்டுறா பாருங்கள். இதான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால சரி ரைட் ஓகே டப்பிங் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனால் டப்பிங் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் 160R இந்த 2021 புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பைக் தான். ஸோ இதில் அப்படி என்ன அப்கிரேட்டடாக கொடுத்துருக்காங்க, எப்படி வாங்கலாமா, இந்த வண்டி 160cc வந்து பெஸ்ட்டாக, இதோட பவர் என்ன, இதோட டார்க் என்ன, இது யார் யாருக்கு செட் ஆகும், எவ்வளோ ஹைட் இருக்கும் செட் ஆகும், எவ்வளோ வெயிட் இருக்கும் செட் ஆகும், எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக பேச போகிறோம். ஃபேமிலிக்கு ஒரு டூரிங்க்கு எல்லாத்துக்கும் இருக்கும். வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பதில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபேக்டாக பேசுவேன், ரியலாக பேசுவேன். இதில் சில பேர் இந்த பைக் ரொம்ப பிடிச்சவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து பேட் கமெண்ட் பண்ணுங்க, பட் தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சவங்களா இருப்பீங்க, ஏன்னா கண்டிப்பாக நான் இருக்கிறதா சொல்ல முடியும். ஏன்னா ஓட்டி எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதான் உங்களை பேச முடியும். மாற்றி பேசினதுனால என்னை வந்து கோவப்பட்டுறாதீங்க. ரைட் ஓகே, வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அண்ட் கியரையும் போட்டாச்சு. எனக்கு ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. அந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட அந்த ஒய்டர் பழைய பழைய வண்டி தெரியுங்களா, அந்த மாதிரி தெரியுது. சண்டை போகிற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானாலா, பட் அதுக்குன்னு அதுக்கு ஈக்குவலாக அது வராது, ஏன்னா இது 160cc. ரைட் ஓகேவா, ரைட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேஸ் பண்ணி போவோமா? சாரி மன்னிச்சுக்கோங்க, டப் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு, ஏன்னா நாங்கள் இந்த இதில் மிஸ்மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ நல்லா ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ரைட் ஓகே, வண்டியை பற்றி பேசுவோம், இல்லைன்னா அப்புறம் கோவப்படுறாதீங்க. ரைட் ஓகே, இன்னும் இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப இருக்குது. ரைட் ஓகே, எக்ஸ்ட்ரீம் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. ஸோ பைக்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ரேர் லெவலில் இருக்குது, ஆனால் பேக்கில் உட்காந்துருக்கவங்களுக்கு எனக்கு வந்து அந்த ரியலை சொல்லணும்னா லாஸ்ட்ல நான் அதோட டிராபாக்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? இப்போதைக்கு வந்து அதோட அட்வான்டேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். இந்த வண்டி யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பெட்ரோல் இருக்கிற விலைக்கு 55 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற ஒரு வண்டி நல்ல மாடலாக இருக்கு வண்டின்னு சொல்ல போனால் ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 160R இந்த பைக் தான். இந்த பைக் தான் வந்து 55 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சிட்டியில் வந்து 50. ஹைவேஸில் பார்த்தா 55 to 60 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெட்லேயும் போட்டிருக்காங்க. அண்ட் சிலவரோட கேட்டிருந்தேன், அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. உண்மையாக இருக்குமோ? இருந்தால் நல்லது தான், ஏன்னா வந்து இப்போ இருக்க பெட்ரோல் கேட்டுக்கு 100 ரூபாய்க்கு போட்டோம் அப்படின்னா என் வண்டியில் 30 கிலோமீட்டர் மேலே தான் கொடுக்கும். அதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து ஊர் சுற்ற முடியாது. ஊரா, என் வீட்டிலேருந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டு சிட்டிலேருந்து அவுட்டருக்கு தான், அவுட்டர் தான் வீடு, போயிட்டு போயிட்டு வரதுக்கே முடிஞ்சு போயிடும் பெட்ரோல். ஆனால் இதை வச்சுட்டு ஒரு 4-5 தடவை போனாலும் சரி, ஊர் ஊராக சுற்றினாலும் சரி, 1 லிட்டர் போதும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு மைலேஜ் கொடுக்குது. ஸோ அந்த மாடலாக இருக்கும், அந்த விஷயத்தில் வந்து வாங்கிக்கலாம். ஆனால் அதோடய சிசி பார்த்தீங்கன்னா 120cc வண்டி தான். இதோடய பவர் பார்த்தீங்கன்னா 15 brake horse பவர் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 14. ஸோ டார்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பவருக்கு டார்க்கு ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதோட பிக்கப் அதிகமாக இருக்கணுமே. கரெக்ட், பிக்கப் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இதோட பிக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஹீரோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்களை வந்து குறைச்சி அவங்க ரேட்டை குறைக்கிறதுக்குன்னு சில குறைச்சிடுறாங்க. ஏன்னா பில்லியன் சீட் வந்து இந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இதை வந்து நான் வண்டி எங்கேயாவது ஓரமாக நிறுத்திட்டு பேசினா தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள தெளிவாக பேச முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் லுக்கு தான், அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டு டேங்க்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன்னா அதில் வந்து நான் இவங்களை ரொம்பவே பாராட்டி ஆகணும்.
ஏன்னா வந்து ஹீரோவில் ஒரு புதிய முயற்சின்னு சொல்லலாம். சரி வண்டி நிப்பாட்டுவோமா. இப்போ பார்த்தீங்க வண்டியோட பேக் சைடு போகிறதுல பார்ப்போம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிச்ச விஷயத்தை சொன்னால் அந்த பேக்கில் உள்ள அந்த டெய்ல் லைட் தான். இதை சாவியை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்களேன். எப்படி சாவி ஆஃப் பண்ணணும் சாரிப்பா. சரி நான் அந்த பிளாக் கலர் அந்த டின்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அண்ட் ஹெட்லைட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இண்டிகேட்டர் இந்த டெய்லு டெயிலெலாம் சொல்லவே வேண்டாம். எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து இதை பிடிங்கி எடுத்துருவீங்க. இப்போ டெய்ல் டீட்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணிடுவீங்க. அவங்களோட டிசைனிங் மைண்டே வேறு மாதிரி லெவலில் இருக்கும். நல்லா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் உட்கார வைக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் நம்ம தனியாக கஸ்டமேக்காக வந்து சாரீ கார்டு எல்லாம் வச்சா தான் நல்லாயிருக்கும். அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஓ மை காட், இப்போ உள்ள பைக்கில் எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கிக்கர்னு ஒன்று தான். அது கொடுத்துருக்காங்க பாஸ், அது போதும் பாஸ். நீ வண்டி தின்னா கூட ஒரு கிக்கர் அடித்து தள்ளிட்டு போயிடலாம் பேட்டரி டவுன் ஆனாலும். நான்லாம் பேட்டரி டவுன் ஆகி தள்ளிட்டே வந்திருக்கேன் வீட்டுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான தள்ளிகிட்டு இருந்தேன். தீவிர என்ன ரைட் ஓகே. ஹெட்லைட்டை பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஃப்ரண்ட்லுக்கு ரொம்ப பிடிக்கணும். அந்த ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஷார்ப்பாக இருக்குல்ல, இந்த ஹெட்லைட் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ஹீரோ நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி ஒரு லோகோ இருக்குது பார்த்துங்களேன், அதுவும் கொஞ்சம் பார்க்க லுக்காக 3D சூப்பராக இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரைட் ஓகே. டேங்க்கும் ஹெட்லைட் பக்கா. அண்ட் இண்டிகேட்டர் பார்த்தா நல்லா விசபிலிட்டியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ரைட் ஓகே. வண்டியை ஓட்டிகிட்டே பேசுகிறது தான் இனிமேல் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பேசுவோம் அம்மா. சரி ரைட்டு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கொஞ்சமாக சத்தம் கேட்டிருக்கு என் வாய்ஸ் இல்லாமல். சரி ரைட்டு, வண்டியை பற்றி பேசுவோம். வண்டி ஹேண்ட்லிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னா ஒரு லோ சிசி பைக் ஓட்டுறேன் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு விஷயம். பட் ஆனால் அது பெரிய மேட்டர் இல்லை. ஏன்னா ஒரு 55 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லும்போது இது ஓகே. ஒரு 80 க்ரூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் வந்து இப்போ டிராபேக்ஸ்னு ஒன்று குறைச்சிருக்காங்கல்ல. ஏன்னா ரேட் 130,000 வரும்போது கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ள பில்லிங் சீட் வந்து மாடலாக கொடுத்துருக்காங்க. பட் அதே சமயம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஃபேட் பாயில் இருக்கிறவங்க கொஞ்சம் உட்கார முடியாது. ஒரு ஆள் தான் சிங்கிளாக ஓட்ட முடியும். இன்னொரு விஷயம்னா என்னோடய ஒரு சஜஷன் சொல்லிக்கிறேன். இது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். 5.5 feet உள்ளே இருக்கிறவங்க இந்த பைக்கை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அண்ட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு சூப்பராகவே செட் ஆகும். யாராவது பேரண்ட்ஸாக இந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த பைக் வாங்கி கொடுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் மாடலாகவும் இருக்கும், ஓட்டிங் கற்றுக்கலாம். அண்ட் கேர்ள்ஸுக்கு ரைடர் கேர்ள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பைக் செம்மையாக செட் ஆகும். ஸோ அதனால் அந்த பைக் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா. நம்பி வாங்கி கொடுக்கலாம். நான் என்ன ட்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நான் கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த பைக் வந்து நீட்டாக செட் ஆகும். ஒரு ரைட் போகிறதுக்கோ இல்லை சரி ஒரு பழகிறதுக்கோ இருக்கிறோம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 5.5 feet மேலே இருக்கிறவங்க யாரும் வாங்கினீங்கன்னா தயவுசாக சொல்கிறேன் அதில் முட்டி தட்டுறது அப்புறம் கம்ஃபோர்ட் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கான பேட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உள்ளவங்களும் கொஞ்சம் உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. நான் ஃபேட் பாய் வரையா எனக்கே அந்த கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் இடிக்குது சரிங்களா. மித்தபடி ஓகேப்பா, வண்டி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பவர்லாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து 160 cc இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஓகே. ஏன்னா 130,000 பார்க்கும்போது 15 brake horse பவர் அதிகம் தான். எஃபிசைட்டை கம்பேர் பண்ணும்போது கூட தான். பட் எஃபிசைட்டுக்கு ஈக்குவலான டாப் ஸ்பீட் இது கொடுக்குமாங்கிறது கம்மி தான். ஏன்னா வந்து இது ஒரு இன்ஜினோட பில்டு வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. டார்க்கை அதிகமாக்குனதுனால இதோட டாப் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கும். எடுத்தோடனே டாப் எடுக்காது. அண்ட் மைலேஜ் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா 55 நான் சொன்னேன். சிட்டியில் வந்து 50 அண்ட் ஹைவேஸில் 55 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கனால 1 liter பெட்ரோல் போட்டால் போதும் பாஸ். சுத்தலாம் எனக்குலாம் அது வந்து இந்த வண்டி ஓகே இதே வாங்கிட்டு ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்ஸ் வந்துருச்சு. சரி ரைட் ஓகே. ஓட்டக் பண்ணலாம் நல்லா தான் இருக்குது. குறுக்கவனா வந்தால் தான் தெரியும். சரி ரைட் ஓகேப்பா. நீங்க ஒரே வார்த்தையே முடி, வாங்கலாமா வேண்டாமா? வாங்கலாம் பாஸ். ஹீரோ பைக்கை பொறுத்தவரை ஸ்பேர்ஸ் கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஸ்பேர்ஸ் கிடைக்கணும் எடுத்தோடனே ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவோம்னு சொல்லிடுறாடா. அப்படிலாம் இல்லை, கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஹீரோ பைக்கில் ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நன்றி. ஸோ கண்டிப்பாக அந்த பைக் எடுக்கலாம், ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்படின்னா தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சரிங்களா. ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போது கிளம்பலாம்.
ஃபைனலாக சொல்ல போனால் இந்த வண்டி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது, ஏன்னா இவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் சொன்ன சஜஷனை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே உள்ளவங்க எடுத்துருக்கிடாதீங்க, அந்தளவுக்கு வந்து செட் ஆகாது. ஓகே, பாய், டேக் கேர். குரலன் தப்பிச்சு பத்திரமா பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருங்க பையங்களா. பாய்.